ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத் தேர்தலில் பல்வேறு மோசடிகளை செய்தே திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழிகாட்டுதலின்படி கோவை குடியமுத்தூர் பி கே பொது பகுதியில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், விடியா திமுகவினர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எந்திரத்தில் மோசடி செய்து வெற்றி பெற்றது போல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பல்வேறு மோசடிகளை செய்தே காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்துள்ளனர் என விமர்சித்தார். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி 10-10 வெற்றி பெற்றோம். அதுக்கு முன்னால் உள்ளாட்சி தேர்தலும் முழுமையாக நம்முடைய வெற்றி தான். அதுக்கு நிறைய வேட்பாளர் போட்டிட்டீங்க, நிறைய வார்டு செய்யார்கள், அத்தனை கட்சிக்காரர் உழைச்சிங்க, ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சானுங்க. எப்படி இது ஈரோடு மாதிரி நம்மளது மிஷின்லேயே ஃப்ராடு பண்ணானுங்க. அதை சட்டமன்றத்தில் நான் பேசி கூட ஸ்டாலினே மறுக்க முடியல. இங்கே இருக்கிறவங்க பூரா மாமன்ற கவுன்சிலராகி கிட்டத்தட்ட 70 கவுன்சில் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அவனுக்கு ரிப்போர்ட்டே 68 பேர் நம்ம ஜெயிக்கணும் தான். ஆனால் அத்தனை பேரும் ஃப்ராட் மிஷின்லேயே ஃப்ராடு பண்ணி தான் ஜெயித்தாங்க. அதே போல் ஃப்ராடு தான் ஈரோட்லேயும்.